பொருளாதாரத்தின் உற்பத்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலேயே போதுமான பணப்புழக்கத்தை மட்டும் ரிசர்வ் வங்கி அனுமதித்து வருவதாக ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில்லறை பணவீக்கம் எதிர்காலத்தில் 4.7 என்ற சதவீதத்திற்கும் கீழ்குறையும் எனவும், ஆர்பிஐயின் ஒவ்வொரு முயற்சிகளும் மாற்று விகிதத்தை நிலைப்படுத்த உதவும் வகையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். சூழலை பொறுத்தே வட்டி விகித உயர்வை இடைநிறுத்த முடியும் எனவும், தன் கையில் எதுவும் இல்லை எனவும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது.